என்னுடைய பேர் வந்து வெங்கட். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகரம் பகுதியில் தான், மாதவர தொகுதிக்கு உட்பட்ட புத்தகரம் பகுதியில் தான் வந்து வசிச்சுட்டு வரேன். அதாவது ஒரு நடுத்தர குடும்பம் தான் சொல்ல முடியும். எங்கள் அப்பா வந்து கட்டிட தொழிலில் தான் இருந்திருக்காரு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன். அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. எங்கள் அப்பா கூலி தொழிலாளி, நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் இப்போ இருக்கோம். எங்கள் அம்மா தான் எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடணும் ரொம்ப ஆசை. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து சூழ்நிலை அந்த மாதிரி. எங்கள் அப்பா வந்து மீன் வியாபாரம் தான் பண்ணுறாரு. அதனால எங்களால் வந்து அந்த கிட்டு இந்த பேட் இதெல்லாம் வாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு காசு இல்லை. எங்கள் அம்மாக்கு தெரியாமல் கிரிக்கெட்டை விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு சின்ன பார்த்தா கிரௌண்டு தான் நான் இருப்பேன். கிரௌண்டு தான் எனக்கு ரொம்ப வீடு மாதிரி, சின்ன ஒரு வீடு மாதிரி எனக்கு கிரௌண்டு தான் எனக்கு. அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதே வீட்டில் திட்டு வாங்கி அந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்காம நம்ம தெரியாமலாம் வந்து நிறைய வாட்டி விளையாடிருக்கோம். நம்ம அது மாதிரி ஒரு 15 வருஷமாக நம்ம கிரிக்கெட் வந்து விளையாடிட்டு இருக்கோம். வறுமை காரணம் எங்களால் வந்து கிரிக்கெட்டை கரெக்டாக தொடர முடியல. நார்மலாக சும்மா விளையாடுற மாதிரி ஆகிப்போச்சு. கிரிக்கெட்டு ஒரு பெரிய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எதுவுமே கனவு வந்து எல்லாமே கலைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு கிரிக்கெட்டுன்றது எனக்கு ஒரு உயிர் மாதிரி இருந்தது. எனக்கு கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அதாவது ஒரு 11 பேர் நினைச்சிங்களேன், அதில் வந்து 5 பேர் 6 பேர் தான் ஆடுவாங்க பேட்டிங்கு. அதில் வந்து நாங்கள் வந்து பாதி மாற்றி கட்டிப்போம். அதாவது ஏன்னா கிட்டு விலை வந்து ரொம்ப ரேட் அதிகம். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு பேடு ஒரு க்ளவுஸ் அது மாதிரி போட்டுட்டு நாங்கள் வந்து கிரவுண்டில் வந்து இறங்கி விளையாடிட்டு இருந்தோம். அந்த டைம் வந்து சுதர்சன் அண்ணனை போய் சந்திச்சோம். அவர் வந்து இது மாதிரி உதயநிதி சார் அவர்கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன் சொல்லி சொல்லியிருந்தாரு. உதயநிதி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் எல்லா அணிகளுக்கும் சிறந்த விளையாடுற அணிகளுக்கு கண்டிப்பா வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டோட்டல் கிட், அதாவது பேட்டு பாலு இந்த பேடு கிளவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு உயர்தர கிரிக்கெட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அந்த எல்லாமே ஒரு நடுத்தர குடும்பம் ஏழ்மையான குடும்பத்துக்கு கிடைக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுத்துருக்காரு. இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது கண்டிப்பாக. இல்லாத எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். ஒரு பால் வாங்குறது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பேருக்கு பண்ணுறது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதுன்றது சுலபமான விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் சரியான உபகரணங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் கிரிக்கெட்டை வந்து ப்ராப்பராக ஆட முடியாமல் இருந்தது. இப்போ வந்து உதயானா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக இப்போ கிக் பேக்லாம் போட்டு பேட்லாம் கட்டி நல்லா சூப்பராக ஆடிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ இந்த ப்ராப்பர் கிட்ல பிராக்டிஸ் பண்றதுனால இந்த கிரிக்கெட் ஸ்கில்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இது மூலமா ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை ஏற்படுத்தி கொடுத்த உதயநிதி அண்ணனுக்கும் எம்எல்ஏ அண்ணனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பகுதியில இருந்து ஒரு 2 பேரோ 3 பேரோ அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நிச்சயமா அவர் வந்து உதவி செய்வார்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சென்னை வடக்கு மாவட்டத்திலே 3 முறை வந்து 19 நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு அவர்கள் எந்தெந்த விளையாட்டை விளையாடுகிறார்களோ அந்த விளையாட்டு பொருட்களை எல்லாம் மாதவரத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே அவர் 10 விளையாட்டு குழுக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கின்ற வகையிலே விளையாட்டு பொருட்களை வழங்கியதை நாங்கள் நன்றியோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம்.